like a bell cut. குழந்தைங்க பொதுவாக வித்தியாசமாக யோசிப்பாங்க, ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களோட இமேஜினேஷன், அதாவது கற்பனை திறன் வேற லெவலில் இருக்கும். அதுக்காக அவங்க பேசுறது எல்லாமே இமேஜினேஷன் தானே முடிவு பண்ணிட முடியாது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4 வயசு குழந்தை என்னை இவன் தான் கொலை பண்ணான், ஒரு கோடாரியால் என் தலையில வெட்டி கொன்னுட்டான், என்னை இந்த இடத்துல தான் புதைச்சாங்கன்னு சொன்னா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? முதல்ல அந்த குழந்தை ஏதோ உளறான்னு நினைப்பாங்க. ஆனால் திரும்ப திரும்ப இதையே சொன்னா சரின்னு அந்த பையன் சொல்றத கேட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த 4 வயசு பையன் சொன்ன எல்லாமே உண்மைதான் தெரியுது. போன ஜென்மத்துல எப்படி இருந்தோம், எப்படி இறந்தோம்னு அந்த குழந்தைக்கு எப்படி தெரியுது? இன்னைக்கு வீடியோல இந்த குழந்தை மட்டும் இல்ல, இந்த மாதிரி 5 குழந்தைகள் தன்னோட முன் ஜென்மத்தை அப்படியே கரெக்டா ஞாபகம் வச்சு, இன்னும் சொல்ல போனா ஒரு குழந்தை அவனோட மர்டர் கேஸ், அதாவது கொலை கேஸ அவனே சால்வ் பண்ணிருக்கான்னு சொன்னா நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல? இதை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும், வேற ஒன்றும் இல்லை. நம்ம JInfo சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். பண்ணிட்டீங்களா? இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்பர் 5. இது நடந்தது ஸ்காட்லாண்ட்லங்க. ஒரு 4 வயசு சின்ன பையனை அவங்க பேரண்ட்ஸ் ஒரு பார்ட்டி அட்டன் பண்றதுக்காக பப்புக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பப்புக்குள்ள போன அடுத்த செகண்ட் அந்த பையன் இதுதான் என்னோட ஃபேவரட் பிளேஸ்னு ஜாலியா கத்த ஆரம்பிச்சிட்டானா. அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அந்த பையனை அங்க கூட்டிட்டு வர்றது. அது மட்டும் இல்லாம அந்த பையன் அவங்க அப்பா ரெஸ்ட் ரூம் போகணும்னு எழுந்தப்போ ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கூட்டிட்டு போய் காட்டியிருக்கான். இத்தனைக்கும் அங்க எந்த போர்டும் இல்லையா. அப்புறமா ஒரு இடத்த காட்டி இங்க ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்கும், அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கான். ஆனா அவன் காட்டின இடத்துல ஃபயர் பிளேஸ் இல்ல. இத அந்த பேரண்ட்ஸ் பப் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டப்போ ஆமா இங்க இருந்தது, அதை இப்ப நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஷாக் என்னன்னா இந்த பப்போட ஓனர் பேரு ஃப்ரெட், அவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கான். இத பத்தியும் அவங்க பேரண்ட்ஸ் விசாரிச்சதுல ஆமா ஃப்ரெட் தான் இந்த பப்போட ஓனர், ஆனா அவர் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாருனோ அந்த பையன் சொல்றது கரெக்ட் தானும் சொல்லியிருக்காங்க. செம்ம இல்ல? நம்பர் 4. இப்ப நம்ம பார்க்க போறது தாத்தாவே பேரனா பிறந்திருக்காரு. நார்மலாக நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், எங்கள் அம்மா மாதிரியே என் பொண்ணு இருக்கா, என் பையன் எங்கள் அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கான்னு. ஆனால் ஒரு 3 வயசு குழந்தை அவங்க தாத்தாவோட ஃபோட்டோவை காட்டி இது நான் தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருந்திருக்கு. ஆனால் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு 1 வருஷம் முன்னாடியே அவங்க தாத்தா இறந்துட்டாரு. அவங்க தாத்தாவை பற்றி யாரும் ஒரு 3 வயசு குழந்தைகிட்ட பேசலை. அப்படியே பேசியிருந்தாலும் நம்ம ஃபோட்டோஸ் காட்டி இதுதான் தாத்தான்னு சொல்லியிருப்போம். அதுக்கு மேலே 3 வயசு குழந்தைகிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, சொன்னாலும் அதுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த 3 வயசு பையன் அவங்க தாத்தாவோட லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்களை அப்படியே பேர் கூட மாறாம சொல்லிருக்கான். இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் அவன் தாத்தாவோட தங்கச்சிய பத்தி, அதாவது போன ஜென்மத்துல அவரோட தங்கச்சிய கொன்னுட்டாங்க, எப்படி கொலை பண்ணாங்க, அது அவரை எந்த அளவுக்கு பாதிச்சதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கானா, இத பத்தி அந்த 3 வயசு குழந்தைக்கு எப்படி தெரியும்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்களாம். கண்டிப்பா அந்த தாத்தா ரொம்ப பாசக்காரரா இருந்திருப்பார் போல. திரும்பவும் அதே குடும்பத்துல வந்து பிறந்திருக்காருல. நம்பர் 3. இப்போ நம்ம பார்க்க போகிற பையன் பேர் கேமரான். இந்த பையன் 2 வயசாக இருக்கும்போது இது என்னோட வீடு இல்லை, என்னோட வீடு என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் பாராங்கிற ஒரு ஐலண்டில் இருந்தோம், அங்கே எங்கள் வீடு மட்டும் தனியாக இருக்கும், சுற்றி பீச் இருக்கும், பக்கத்தில் ஃப்ளைட்லாம் கூட லேண்ட் ஆகும், எங்ககிட்ட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டாக் கூட இருந்தது, இது என்னோட வீடு இல்லை, என்ன அங்கே கொண்டு போய் விட்டுருங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கான். இப்போ அவங்க இருக்கிற இடம் இந்த பாராங்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 250 மைல்ஸ் தள்ளி இருக்கான். அந்த இடத்த பத்தி இந்த 2 வயசு பையனுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. இருந்தாலும் இவன் அடிக்கடி எங்க வீட்டுக்கு போகணும்னு கேட்டு அப்செட் ஆனதுனால அவனோட பேரண்ட்ஸ் அவன் சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போய் பார்த்தா அவன் சொன்ன வீடு, வீட்டோட கலர், பக்கத்துல ஃபிளைட் லேண்ட் ஆகுறது, ஏன் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் நாய் கூட இருந்துதான். ஆனா அந்த பையன் அவனோட அப்பா பேரு ஷேனனும் அவர் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்கான். ஆனா அங்க ஷேனன்னு யாருமே இல்ல. ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல அவங்க அப்பா பேரு ஷேனனா கூட இருந்திருக்கலாம் இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கும் போது நம்ம எல்லாம் போன ஜென்மத்துல எப்படி இருந்திருப்போம்னு தோணுது. எங்க இந்த மாதிரி பவர் எல்லாம் நமக்கு இல்லையே. நம்பர் 2.
இப்போ நம்ம பார்க்க போற குழந்தை அவனோட கொலைகேஸ் அவனே பிறந்து வந்து சால்வ் பண்ணிருக்கான். நினைக்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த பையன் 3 வயசா இருக்கும்போது அவன போன ஜென்மத்துல ஒரு கோடாலியால அவனோட தலையில அடிச்சு கொன்னுட்டாங்க. அதனால தான் நான் இறந்து போனேன்னு சொல்லிருக்கான். இதுக்கெல்லாம் மேல அவ வாழ்ந்த வில்லேஜ் பேரு, அவன கொலை பண்ணவனோட பேரு, அவனை எங்க புதைச்சாங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லிருக்கான். இத கேட்டு அவனோட பேரண்ட்ஸ் ஷாக் ஆகி அவன் சொன்ன இடத்துக்கு அந்த பையனை கூட்டிட்டு போய் பார்த்தா அதே இடத்துல ஒரு பாடி தலையில கோடாலியால வெட்டப்பட்டு புதைக்கப்பட்டு இருந்துதான். பா, நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த மர்டர் கேஸ் சால்வ் ஆகாமையே இருந்ததுதான். இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கொலைகாரனை விசாரிச்சு அவனுக்கு தண்டனையும் கிடைச்சிருக்கு. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, போன ஜென்மத்துல வெட்டப்பட்ட தழும்பு இந்த ஜென்மத்துல அந்த 3 வயசு பையன் தலையில இருந்திருக்குங்கிறது தான். இதுதான் அடுத்த ஜென்மம் எடுத்து வந்தாவது உன்னை ஜெயில தள்ளாம விடமாட்டேன்னு சொல்றது போல. நம்பர் 1, இப்ப நம்ம பார்க்க போறது இந்தியால பிறந்த ஒரு குழந்தைய பத்தி தான். இவங்க பேரு சாந்தி தேவி. இவங்க டெல்லியில 1926 பிறந்திருக்காங்க. இந்த பொண்ணு 4 வயசா இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட, என்னோட வீடு இல்ல, என்னோட வீடு மதுரால இருக்கு, எனக்கு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் குழந்தைலாம் இருக்காங்க, என்னோட குழந்தை பிறந்து 10வது நாள்ல நான் இறந்து போயிட்டேன், இது என்னோட மறு ஜென்மம்னு சொல்றா. இதை கேட்ட ஒரு அம்மாக்கு எப்படி இருக்கும்? முதல்ல அந்த குழந்தை ஏதோ புத்தி சரியில்லாத குழந்தை போல என்னென்னவோ புலர்றான்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா கண்டினியூஸா சாந்தி தேவி இதையே சொல்லிட்டு வீட்டை விட்டு தப்பிச்சு போக பாத்திருக்காங்க அடிக்கடி. அதுக்கப்புறம் தான் சரி, இவ சொல்ற இடத்துக்கு போய் தான் பாக்கலாமேனு போய் பாத்திருக்காங்க. பார்த்தா அந்த 4 வயசு பொண்ணு சொன்ன எல்லாமே கரெக்டா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் பேரு கேதார்நாத்னும், இவங்க பேரு லுகுடினும், இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கணும், இவங்க வாழ்ந்த வீட்டுல எது எது எங்கெங்க இருக்கும், இந்த பொண்ணு போன ஜென்மத்துல காசு எல்லாம் எங்கெங்க புதைச்சு வச்சிருந்தான்னு எல்லாமே சொல்லியிருக்கா. அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணு சாந்தி தேவி சொன்ன எல்லாமே அப்படியே கரெக்டா இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த பொண்ணு அவ ஹஸ்பண்ட் யாருன்னு சொன்னாலும் அவரு இவங்கள செக் பண்றதுக்காக, நான் தான் கேதார்நாத்தோட தம்பி, சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா சாந்தி தேவி, இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நீங்க தான் கேதார்நாத், நீங்க தான் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லிருக்காங்க. அவரு இப்போ வேற திருமணம் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட அந்த 4 வயசு பொண்ணு சாந்தி தேவி, நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்னீங்க, ஏன் இப்ப இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்ட எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சிட்டாங்களாம். ஏன்னா அந்த பொண்ணு சொன்ன எல்லாமே 100% கரெக்டா இருந்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ் கூட டெல்லிக்கே வந்துட்டாங்களாம். ஆனா மேரேஜே பண்ணிக்காம சாகுற வரைக்கும் இருந்திருக்காங்க. இந்த நியூஸ் நம்ம மகாத்மா காந்தி வரைக்கும் தெரிஞ்சு அந்த காலத்துல ரொம்பவும் வைரலா இருந்திருக்கு. இதெல்லாம் நிஜமாவே ரொம்பவும் நம்மளை யோசிக்க வைக்கிற விஷயங்கள் தான் இல்ல. இன்னமும் சயின்ஸ் எல்லாம் மீறின சக்தி இருந்துட்டு தான் இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் தாங்க பெரிய ப்ரூஃப். இதுல எந்த குழந்தையோட கதை உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாவும் ஆச்சரியமாவும் இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம JN4 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.